Hello friends, I am Saranya. Inik nam paaka porudhu 11th standard max chapter 1 x is 1.3 12th sum. If f such that r to r is defined by f of x equal to 3x minus 5, prove that f is a bijection and find its inverse appdin soltaanga. First condition 10th la padicha mariye bijection ena varum 1 to 1 varum on to 1. இது ரெண்டுமே இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் பைஜெக்ஷன் சொல்வோம். ஃபர்ஸ்ட் 1 to 1 கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆன் டு போவோம், அதுக்கப்புறம் இன்வர்ஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கேன், டு ப்ரூவ் 1 to 1 1 ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம ரூலில் என்ன பண்ணலாம், இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்திருக்கேன். ஓகே, இங்கே ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் 3x மைனஸ் 5. ஸோ அப்போ எக்ஸ் பார்ட்டில் எக்ஸ், ஒய் பார்ட் ஒய். இது ரூல் என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்தாலும் அது வந்து நம்ம என்ன 1 1. ஓகே, அந்த இம்ப்ளைஸ்டு அந்த 1 1 ரூல் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி 3x மைனஸ் 5, அதே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும், ஒய் அப்ளை பண்ண போகிறேன், 3y மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஃபைவ் கேன்சல் ஆகிடும், 3x இஸ் ஈக்குவல் டு 3y. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 கேன்சல், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இந்த கண்டிஷன் வந்தாலே எஃப் என்ன வரும், 1 1 ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ப்ரூவ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு 1 1 ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் டூ எடுக்கணும். ஆன் டூ எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், லெட்டு ஒய் ஈக்குவல் டு 3x மைனஸ் 5 ஈக்குவேஷன் அதுதானே. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, மைனஸ் 5 ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 5 ஆகிடும், ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 3ஐ கொண்டு போகிறேன், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒய்க்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து என்ன ஆகணும்னா, அது கரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ இப்போ நான் 1 கொடுக்குறேன், 5 + 1 6 6/2 அப்படின்னா என்ன வருது, 6/3னா 2 வருது, கிளியரா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 கொடுக்குறேன், 4 + 5 9 9/3னா 3. இங்கே 3 டிவிசிபிள் ஆள வேல்யூஸாக ஒரு 4 வேல்யூஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் 7 கொடுக்குறேன், 7 + 5னா 12/3னா 4. ஸோ நான் ஏன் இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஷின் என்ன வருது, என்னென்ன கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்ன ஆன்சர் வருதோ அதை எக்ஸ் 2 3 4. ஒய் வந்து நம்ம அப்ளை பண்ணது 1 4 7. அப்போ 2 என்ன வருது, 1. 3 என்ன வருது, 4. 4 என்ன வருது, 7. அப்போது எல்லா இதுக்கும் என்னவாக இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. எல்லா வேல்யூஸ்க்கும் என்ன, பியில் என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்ன ஃபங்க்ஷன் தான், ஆன் டூ ஃபங்க்ஷன். எவ்ரி அதை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலான்னா, இங்கே பாருங்கள், எவ்ரி எலமெண்ட் இன் ஒய் ஆஸ் ப்ரீ இமேஜ் இன் B. So it is what function? ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க சொன்ன மாதிரி இது வந்து பைஜெக்ஷன் தான், அது நம்ம இங்கே கூட எழுதிடலாம், இட் இஸ் அ பைஜெக்ஷன் எழுதிடலாம். அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது இன்வர்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா பாருங்கள், இன்வர்ஸ் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ்ன்னு எடுக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கே எடுத்த கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் ப்ளஸ் 5/3 எழுதியிருக்கோமா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஒய் ப்ளஸ் 5/3. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இதுதானே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ எதில் அப்ளை பண்ணணும், எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ அது ஈக்குவேஷன் என்ன, 3x மைனஸ் 5. ஏன்னா எக்ஸு ஒய் ஈக்குவல்றதுனால எக்ஸோட ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 3, அதர் வேல்யூ எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன, ஒய் ப்ளஸ் 5/3 மைனஸ் 5. 3 கேன்சல், ஒய் ப்ளஸ் 5 மைனஸ் 5, ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்யோட வேல்யூ, இதோட வேல்யூ என்ன, ஒய்யே. ஓகே, அப்போது நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப், இது வந்து ஒய்யை வந்து இன்வர்ஸ் பண்ணால் அதோட வேல்யூ என்ன வருது, ஒய் ப்ளஸ் 5/3 வருது. அதே மாதிரி எக்ஸை இன்வர்ஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா, எக்ஸு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் போட போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 5/3. அப்போது இது வந்து இன்வர்ஸ்லி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் பைஜெக்ஷன் அண்ட் த இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதலாம். கிளியர்? தேங்க்யூ.